ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நாம் அந்த லெசனில் கடைசியாக பார்க்குற அந்த ஈக்வாலிப்ரியம் தியரி தான் வந்து டோனான் ஈக்வாலிப்ரியம் அப்படிங்கிற ஒரு தியரி. ஸோ இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வித்தின் த செல் சம் ஆஃப் த அயான்ஸ் நெவர் டிஃப்யூஸ் அவுட் த்ரோ த மெம்பரைன். ஓகே, சில அயான்ஸ் வந்து என்ன பண்ண முடியாதான், மெம்பரைனில் வந்து டிஃப்யூஸ் ஆகி இன்சைடு வந்து மூவ் பண்ண முடியாது. தே ஆர் ட்ராப்டு வித்தின் அ செல் அண்ட் ஆர் கால்டு ஃபிக்ஸ்டு அயான்ஸ். ஓகே, ஸோ சம்டைம்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த அயான்ஸ் வந்து ஒரு செல்லுக்குள்ளே போய் ட்ராப்னா என்னது, பிடிச்சிருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஒரு செல்லுக்குள்ளே போய் இருந்துக்குது, அதால் என்ன பண்ண முடியலை, அதை விட்டு வெளியில் வர முடியலை. ஸோ அந்த இதை என்னென்னு சொல்கிறோம், அந்த மாதிரியான அயான்ஸ் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஃபிக்ஸ்டு அயான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேயா, ஸோ அதை விட்டு வெளியில் வர முடியாமல் ஃபிக்ஸ் ஆகி இருக்கும். ஸோ அதனால் அதை என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா fixed ions அப்படின்னு சொல்கிறோம். பட் தே மஸ்ட் பி பேலன்ஸ்டு பை த அயான்ஸ் ஆஃப் ஆப்போசிட் சார்ஜ். ஓகே, ஸோ ஆனால் இதை வந்து நம்ம அதை வெளியில் எடுக்கலாம், அந்த ட்ராப் பண்ணியிருக்கக்கூடிய அயான்ஸை வந்து நம்ம வெளியில் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு ஆப்போசிட், இப்போ வந்து ஒரு கேட்டயான் இருக்குது அப்படின்னா, ஒரு ஆனயானோட சார்ஜஸை அது வந்து அதில் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து என்னாகும் அப்படின்னா பேலன்ஸ் ஆகி அந்த ட்ராப் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஃபிக்ஸ்டு அயான்ஸ் வந்து நம்ம வெளியில் எடுக்கலாம். ஓகேயா, ஸோ இதுவே வந்து ஒரு ஆனயான்ஸ் இருக்குன்னா அதுக்கு ஆப்போசிட் சார்ஜஸ் கேட்டயானை வந்து ட்ரீட் பண்ணி வச்சு என்ன பண்ணணும் அப்படின்னா அது வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணணும். ஓகேயா, ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க. பட் தி மஸ்ட் பி பேலன்ஸ்டு பை த அயான்ஸ் ஆஃப் ஆப்போசிட் சார்ஜஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அஸ்யூமிங் தட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஃபிக்ஸ்டு ஆனயான்ஸ் இஸ் ப்ரெசன்ட் இன்சைட் த மெம்பரைன். ஓகேயா, நம்மளை திங்க் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுவே வந்து ஒரு ஆனயான்ஸ் வந்து அந்த மெம்பரைனில் வந்து இன்சைடில் இருக்குது செல்லுக்குள்ளே அப்படின்னா, மோர் கேட்டயான்ஸ் வுட் பி அப்சார்ப்ட் இன் அடிஷன் டு தி நார்மல் எக்ஸ்சேஞ்ச் டு மெயின்டைன் த ஈக்வலிப்ரியம். ஓகேயா, ஸோ அப்போ ஒரு ஆனயான் இருக்கும்போது அதை பேலன்ஸ் பண்ணக்கூடிய கேட்டயானோட அமௌண்ட்டை விட அதிகமான கேட்டயான் சார்ஜஸ் வந்து தேவைப்படுது. ஏன் அப்படின்னா, இது என்ன பண்ணியிருக்கு, ஒரு செல்லுக்குள்ளே ட்ராப் பண்ணியிருக்கு. ஸோ அந்த செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சுச்சுவேஷனையும் அதை எல்லாம் பண்ணணும் அப்படின்னா பேலன்ஸ் பண்ணணும். ஓகே, நிறைய ஒரு நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கும்போது அப்போ அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அதிகமான என்ன தேவைப்படும் அப்படின்னா கேட்டயான்ஸ், பாசிட்டிவ் சார்ஜஸ் வந்து தேவைப்படும். ஸோ அது வந்து நார்மலான எக்ஸ்சேஞ்சை விட அதிகமாக தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதுதான் மோர் கேட்டயான்ஸ் வுட் பி அப்சார்ப்ட் இன் அடிஷன் டு தி நார்மல் எக்ஸ்சேஞ்ச் டு மெயின்டைன் த ஈக்வாலிப்ரியம். ஓகே, ஈக்வாலிப்ரியம்னா சமநிலை அப்படின்னு சொல்லுவோம். ஒரு செல் இருக்குது அப்படின்னா அந்த செல் இருக்க செல்லுக்குள்ளேயும் சரி அந்த செல்லுக்கு வெளியிலையும் சரி ஈக்குவலான ஒரு ஆனையானாக இருக்கட்டும், கேட்டையானாக இருக்கணும், இல்லை எலக்ட்ரிக்கல் சார்ஜஸாக இருக்கணும், எப்படி இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும். ஓகேயா, ஸோ அதை தான் வந்து பேலன்ஸிங் அப்படின்னு சொல்லுவோம், மெயின்டைன் த ஈக்வலிப்ரியம், சமநிலை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேயா, தேர்ஃபோர் த கேட்டையான்ஸ் கேட்டையான் கான்சன்ட்ரேஷன் வுட் பி கிரேட்டர் இன் த இன்டர்னல் தென் இன் த எக்ஸ்டர்னல் சொல்யூஷன்ஸ். ஓகே, என்ன சொல்கிறாங்களா, ஸோ கேட்டையானோட கான்சன்ட்ரேஷன் வந்து எப்படி இருக்கும், அப்போ வெளியில் இருக்கிறத விட இந்த செல்லுக்குள்ளே அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா ஆல்ரெடி அந்த செல்லுக்குள்ளே இருந்தது என்னது, நெகட்டிவ் சார்ஜ் ஆனையான் இருக்கு. ஓகேயா, ஸோ அந்த ஆனையானை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு வெளியில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜஸை எல்லாம் இந்த செல் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அப்சர்வ் பண்ணுது அப்படின்னா, அப்போ அந்த செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய கான்சன்ட்ரேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதிகமான கேட்டையான்ஸோட கான்சன்ட்ரேஷன் இருக்கும் கம்பேர்டு தன் தி அவுட்டர் சைட் ஆஃப் த செல். ஓகேயா, ஸோ அந்த செல்லோட வெளியில் கம்பேர் பண்ணும்போது செல்லுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா அதிகமான கேட்டையான்ஸ் சார்ஜஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி இந்த ஆனையானோட சார்ஜஸை ஈக்குவல் பண்ணுறதுக்காக, ஈக்குவலிப்ரியம் சமநிலைப்படுத்துறதுக்காக வெளியில் இருக்கக்கூடிய நிறைய கேட்டையான்ஸ் வந்து என்னாகிருக்கும்னா அந்த செல்லால் அப்சர்வ் பண்ணப்பட்டிருக்கும். ஓகேயா, ஸோ அப்போ அதனால் வெளியில் இருக்கக்கூடிய அளவை விட கேட்டையான்ஸ் செல்லுக்குள்ளே அதிகமாக இருக்குது. ஓகேயா, திஸ் எலக்ட்ரிக்கல் பேலன்ஸ் ஆர் ஈக்வலிப்ரியம் கண்ட்ரோல்டு பை எலக்ட்ரிக்கல் அஸ் வெல் அஸ் டிஃப்யூஷன் ஃபெனாமினன் இஸ் நோன் அஸ் த டோனான் ஈக்வலிப்ரியம். ஓகேயா, ஸோ அப்போ இங்கே வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அந்த எலக்ட்ரிக்கல் சார்ஜஸ் தான் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த அங்கே வந்து எலக்ட்ரிக்கல் சேஞ்சஸ் நடக்கிறதையும் அந்த ஈக்வலிப்ரியமையும் வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியதாக இருக்குது. ஓகேயா, ஸோ இந்த தியரியை வந்து ஃபெட்ரிக் ஜார்ஜ் டோனன் அப்படிங்கிறவர் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன்லி இட் இஸ் கால்ட் அஸ் டோனன் ஈக்வலிப்ரியம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.